வெயிட் லூஸ் பண்ணுறாப்பில். அண்ணன் விக்ரமுக்கு நன்றி. இது வந்து தயாரிப்பாளர் செலவில் இந்த மீட்டிங் இருக்கிறதுனால அவங்க மட்டும்தான் 1 மினிட்டுக்கு மேலே பேசலாம், மற்றவங்க எல்லாருமே 1 நிமிஷம் மட்டும் பேசலாம், எக்ஸப்ட் வினோத், ஏன்னா காமெடி கமர்ஷியல் பிரேக். சேதுக்கு அப்புறமா 18 ஆண்டுகள் நிறைய வாட்டி ஷூட்லேயோ இல்லை எங்கேயாவது ஃபங்க்ஷன்லேயோ மீட் பண்ணும்போது ஒரு படம் பண்ணணும் கெனி படம் பண்ணணும் கெனின்னு கேட்டிருக்கேன். சேது மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது நிச்சயமாக பண்ணலாம், பட் அவ்வளோ நல்ல கேரக்டர் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று சும்மா வந்து போகிறதா இருந்தால் வானாஷி டெஃபினட்டாக வரும். வெரி கான்ஃபிடென்ட் ஆக்டர் விக்ரம். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து மற்ற ஹீரோ செலக்ட் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஏன்னா இது இந்த இது வந்து கதைக்கு கதாநாயகனாக மாறணும், கதாநாயகனுக்காக கதை அல்ல. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் பொழுதே இது வந்து நல்லா வரும். கடைசி நாள் வரைக்கும் எங்களுக்கு கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாமையே படம் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 55-60 நாள் நடித்தோம், ஆனால் கடைசி நாள் வரைக்கும் யார் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. ஒரு மறைச்சி மறைச்சி எங்களை வந்து வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அண்ணன் விக்ரம் அவர்கள் தான். இன்னொரு சின்ன நியூஸ் என்னென்னா, எனக்கு ஆக்டிங்ன்றது கற்றுக் கொடுத்தது, வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டு எனக்கு ஆக்டிங்ன்றது கற்றுக் கொடுத்தது ஆக்டர் விக்ரம். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சாப்பாடு நல்லா இருக்குன்றதுக்காக தான் போனேன், அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க கற்றுக் கொடுத்தது புரிய ஆரம்பித்தது. ஸோ அன்னைக்கு ஆரம்பித்தது 18 வருஷத்துக்கு அப்புறமா சேர்ற ஒரு வாய்ப்பு. அருமை நண்பர் டைரக்டர் விஜய் சந்தர் சார் அவர்களால் எனக்கு கிடச்சிது. தேங்க்ஸ் டைரக்டர் சார். இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது ஒரு ஒரு ஷாட்டுக்கு முன்னாடியும் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த ஏன்னா எங்களுக்கு நார்த் மெட்ராஸ் லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அந்த லாங்குவேஜ் எப்படி பேசணும், எப்படி மூவ் பண்ணணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்தார். தேங்க்யூ சார். ஏன்னா இந்த இந்த மாதிரி கேரக்டருக்கு முன்னாடி பண்ணதில்லை. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ன வேணுமோ அது அவர் என்ன எழுதி கொடுத்துருக்காரோ அதுக்கு அடுத்த நாள் வந்து அப்படியே மணிமணியாக இருக்கும் எல்லாமே. எந்த விதமான இடையூறுகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாகவும் நடந்தது. இது ஒரு ஒரு குடும்பம் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த சக்ஸஸுக்கு காரணம் அன்றைக்கி எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணதும் உங்களுடைய மேக்ஸிமம் ஆதரவு இருந்தது தான். தானு சார், இதுதான் எனக்கு முதல் படம். நிறைய வாட்டி ஆஃபீஸ்க்கு ஏறியிருக்கேன். நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்கடே இந்த படம் உனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும், நிச்சயமாக ஒரு நல்ல பேர் வரும் சேர்த்ததுக்கப்புறம்னு. இதுக்கப்புறமாவும் உங்கள் கம்பெனியில் அடிக்கடி ஏறுவேன், கொஞ்சம் மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா 24 கிராஃப்ட்டும் இந்த ஃபிலிமில் தன் சொந்த படம் மாதிரி ட்ரீட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஜய் சந்தர் சார். அவர் ரீரெக்கார்டிங் தமன் சாராக இருக்கட்டும், எடிட்டிங் இருக்கட்டும், சுகுமார் சார் கேமரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த ஃபாஸ்ட், ஏன்னா இவ்வளோ இவ்வளோ ஷார்ட்ஸ், இவ்வளோ அருமையான ஃபிலிம், இவ்வளோ ஏகப்பட்ட ஊர்கள், ஏகப்பட்ட லொக்கேஷன்கள் எல்லாமே வந்து ரொம்ப கடகடகடகடகடன்னு முடிஞ்சிருச்சு. எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. இதுக்கு அடுத்த மீட்டிங் வந்து 100 டேஸாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார்.